Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Studio Green Nyanavel Raja Permiodan Valangum Simbuvin Attakasamana Nadipil Patatala Ipodetere Rangalil Vetinade Podirade. Last few days are Nelson Dilip Kumar, director Karale, our video wouldn't buying a viral poetry. Yen Abdina recent another award function and Nelson Dilip Kumar when the Yarangare and the starting bouncers of Anglakoja lead Pandranga from Poga 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 or Abdithania Vitranga. நடிகர் ரெடிங் கிங்ஸ்லி இருக்காரு இல்லையா, அவர் கூட அப்படியே ஜாலியா பேசிட்டே போயிட்டு இருக்காரு. ஒரு பாயிண்ட் அப்புறம் அவர் கைட் பண்றதுக்கோ லீட் பண்றதுக்கோ அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல வேற யாருமே இல்ல. பொதுவா ஒரு செலிபிரிட்டி வந்து இறங்குறாங்க அப்படின்னு சொன்னா அந்த கார்ல இறங்குறதுல இருந்து அவங்களை போய் சீட்ல உட்கார வைக்கிற வரைக்கும் அப்படியே அந்த பவுன்சர் சூடா அப்படிதான் அடைச்சிட்டே போவாங்க. அதே அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்த இயக்குனர் லோகேஷ் கனகராஜுக்கு கிட்டத்தட்ட பவுன்சர்ஸ் வந்து போய் சேர்ல உட்கார வைக்கிற வரைக்கும் அவர் லீட் பண்ணி கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. ஆனா நெல்சன் திலீப் குமார வந்து அந்த கார்ல இறங்கி கொஞ்சம் தூரம் அப்படியே அழைச்சிட்டு போயிட்டு அப்புறம் அப்படியே தனியா விட்டுறாங்க. இந்த வீடியோ பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. நயன்தாரா லீடா வச்சு கோலமாவு கோகிலா அப்படின்ற ஒரு படத்தை இயக்குன நெல்சன் திலீப் குமார் அடுத்தது சிவகார்த்திகேயன் வச்சு டாக்டர் அப்படின்ற ஒரு செம்ம ஹிட் படத்தை கொடுத்தாரு. அதை தொடர்ந்து தளபதி விஜய் கூட பீஸ்ட் படத்தில் கமிட் ஆனாரு. பீஸ்ட் படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் போதே ஜெயிலர் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ நெல்சன் கிட்டத்தட்ட பீக்ல இருந்தார் அந்த டைம்ல அப்படின்னு சொல்லணும். அவ்வளவுதான், நெல்சன் வந்து இனிமே அடுத்தடுத்து ஹிட் கொடுத்து பெரிய ஆள் ஆயிடுவார் அப்படி அப்படின்னு தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனா பீஸ்ட் படம் சரியா போகாததுனால கிட்டத்தட்ட எவ்வளவு தூரத்துக்கு மேல தூக்குனாங்களோ அதை விட ஆழமா கீழே போட்டு புதைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அவ்வளவு ட்ரால்ஸ், அவ்வளவு மீம்ஸ் நெல்சன் திலீப் குமார் லிட்டரலி வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவருக்கு இருக்கிற ஒரே அண்ட் மிகப்பெரிய ஹோப் தலைவரோட அவர் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஜெயிலர் திரைப்படம் தான். சினிஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் அடுத்தடுத்து ஹிட் கொடுத்து சட சடன் மேலே ஏறி ஒரு பீக் ஃபார்ம்ல இருக்கார் அப்படின்னா மக்கள் அவங்களை வந்து அப்படியே ஆஹா ஓ அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க. பட் சின்னதாக ஒரு ஃபெயிலியர் கொடுத்துட்டா போதும், எந்த அளவுக்கு பீக்ல ஏற்றினாங்களோ அந்த அளவுக்கு கீழே இறக்கிடுவாங்க. அதுதான் பீஸ்ட் டைம்ல நெல்சன் திலீப் குமாருக்கு நடந்துச்சு. இப்போ வரைக்கும் அவரால் அதுலேருந்து மீண்டு வரவே முடியல. ஆனால் அவர் அதெல்லாம் பெருசாக கேர் பண்ணிக்கிற மாதிரி தெரியல. அவர் எப்போதும் போல ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு வைபா அப்படியே தான் சுற்றிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் இந்த வீடியோவை சோஷியல் மீடியா ஃபுல்லாக ஷேர் பண்ணி அவரோட ரசிகர்கள் இன்னும் மற்ற பிற ரசிகர்கள் எல்லாருமே நெல்சன் திலீப் குமார் கம்பேக் கொடுத்தே ஆகணும், அவர் யாருன்றது இண்டஸ்ட்ரிக்கு காட்டி ஆகணும், ஜெயிலர் வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லும், ஜெயிலரோட ஹிட்டுக்கு அப்புறமா நெல்சன் திலீப் குமார் இப்படி வந்து இறங்கினார்னா அவர் எதிர்பார்க்கறத விட அவருக்கு அதிகமான அந்த வரவேற்பும் அந்த இதுவும் கிடைக்கும் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நெல்சனை பத்தி பயங்கர சென்சேஷனலா வைரலா போயிட்டு இருக்கும்போது சேம் டைம் இங்கே ஜெயிலர் படத்தோட ஸ்டன் மாஸ்டர் ஸ்டன் சிவா ரீசெண்டா ஜெயிலர் படத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜெயிலர் மிகப்பெரிய ஹிட் ஆகும், மூவி அவுட்புட் வாஸ் வேற லெவல், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாஸ் சோ ஆக்டிவ் த்ரூ அவுட் த மூவி, ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் வில் பி ஹைலைட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை ஷேர் பண்ணிட்டு இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாருமே நெல்சன் சம்பவம் லோடிங் கண்டிப்பா ஜெயிலர் அவர் யாருன்றதை ப்ரூவ் பண்ணுவார், மீண்டு வா நெல்சா அப்படின்ற மாதிரிலாம் போஸ்ட் நிறைய போட்டுட்டு இருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு நெல்சன் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஜெயிலர் திரைப்படத்தில் சிவராஜ் குமார், மோகன்லால், சஞ்சய் தத், தமன்னா, ரம்யா கிருஷ்ணன் ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிட்டு இருக்கு. நெல்சனோட ஸ்டைல் ஆஃப் மேக்கிங்ல இந்த படம் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் என்டர்டைனரா உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துமே இந்த படத்து மேல பயங்கர கான்பிடன்டா இருந்துட்டு இருக்காரு. இது வரைக்கும் அந்த அவுட்புட்டை பார்த்த வரைக்கும் ஸ்டென் மாஸ்டர் சொன்ன மாதிரி எல்லாமே வேற லெவலில் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்தை சம்மர் ரிலீஸாக வச்சிருந்தாங்க, இப்போ ஆகஸ்ட்டுக்கு தள்ளி போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகி நெல்சன் திலீப் குமாரை மறுபடியும் பேக் டு ஃபார்ம் கொண்டு வந்து வச்சு அவர் யாருன்றத மறுபடியும் இந்த கோலிவுட்டுக்கு இன்னொரு தடவை அடுத்தமாக சொல்லும் அப்படின்னு நம்புவோம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க யாராவது இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்போவே சினி உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் மறக்காம டிங்க நினைத்திருங்க. இல்லை, பொதுவாகவே அவருடைய படங்களில் ரொம்ப இம்பாக்டாக இருக்கும் எல்லாமே. படம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய சர்ச்சைகளும் பாராட்டுகளும் அதை பற்றி நிறைய விஷயங்கள் வரும். இந்த படத்தில் ரொம்ப கனமான ஒரு சப்ஜெக்ட்ன்றதுனால அதை விட ஜாஸ்தி. இவர் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஈகோயிஸ்டா, ஒரு அரகண்டா, அவன் நம்மகிட்ட மன்னிப்பு கேட்கலன்ற ஒரே ஒரு விஷயத்தை வச்சு அவனை ரொம்ப அதை அவர் அதை பயங்கரமாக ஃபீல் பண்ணுவார். சாப்பிடும் போதும் சரி, எந்திரிக்கும் போதும் சரி, தூங்கி எந்திரிக்கும் போதும் சரி, மன்னிப்பு கேட்க மாட்டானே, அவன் சொல்கிற பனிஷ் பண்ணுறான் செய்கிறான், மன்னிப்பு கேட்க மாட்டானே அப்படின்றது அவனுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். கொடுக்குற வேலையே சரியாக பண்ண தரல. இதில் இது வேறு, பொதுவாக காமெடினா ஜெயித்தவங்களுக்கு வந்து அவங்க ஜானர் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஜானரை தான் பிடிச்சி போவாங்க. இந்த வகையில் நான் வந்து நம்ம இவர் வடிவேல் சார் பூரி வந்து நம்ம ஆரம்பத்தில் சொல்கிறாரு எனக்கு அப்படி வந்துச்சு அப்படின்னால